அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, ஜூலை 23 ஆடி 7 மேலாம் பாடம். நல்லாரிடமிருந்து நல்வாழ்வை நான் கற்றுக்கொள்வேனாக. சமய குரவர் ஒருவரை குவலயத்தில் காண்பது அரிது. ஒருவேளை 1000 வருஷத்துக்கு 1 தடவை ஒருவர் வரலாம். அத்தகையவர் நல்வாழ்வு வாழ்ந்து உலகுக்கு வழிகாட்டுகிறார். புத்தகங்களும் பிரசங்கங்களும் பின்னணிக்கு போய்விடுகின்றன. எத்தகைய வாழ்வு மனிதன் வாழ வேண்டும் என்று அவர் தாமே வாழ்ந்து காட்டுகிறார். வாய்ப்பேச்சால் அல்ல, வாழ்க்கையின் மூலம் புகட்டும் பாடமே மேலானது. தர்க்கமிட்டு பாழாம் சமய குதர்க்கம் விட்டு நிற்கும் அவர் கண்ட வழி நேர் பெறுவது என்னாலோ. தாயுமானவர் மேலாம் பாடம். பாடம் அப்படின்னு சொன்ன நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியது. இது பள்ளியில படிக்க போகிற மாணவனுக்கு பாடங்கள் பல படிக்க வேண்டி இருக்கு. அப்ப பாடம் படிக்கிறது அப்படின்னா நாம வந்து புஸ்தகத்துல எழுதி குறித்து வைக்கப்பட்டிருக்கிறத படித்து தெரிந்து கொள்வது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அறிவை பெறுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி மட்டும் இல்ல, அது ஒரு துவக்க முறைதான். வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எத்தகைய பண்புகள் எனக்கு இருக்கணும், எத்தகைய பண்புகள் இருக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒருவருடைய வாழ்க்கை அதுல அது கடைபிடிக்கப்பட்டிருக்குன்னா அது நமக்கு நல்ல பாடமாயிருக்கும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு பாடம். இப்போ ஹரிச்சந்திரனுடைய அந்த கதையை படிச்ச உடனே நமக்கு வந்து உண்மையை பேசணுங்கிற உறுதி வருகிறது. ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை என்பது அதுவே ஒரு பாடம். அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது என்கிறது தெரியாமல்ல. ஹரிச்சந்திரன் தெரியறதுக்கு முன்னாலேயே உண்மை பேசணும்னு தெரியும். ஆனா உண்மை பேச வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றெல்லா ஆசைகளையும் உலக விஷயங்களையும் புறக்கணித்து இதற்கே முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த உண்மை பேசுதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி வரும்? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அதுதான் வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு உண்மையை கற்றுக்கொள்வதற்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பாடம். ஒருத்தர் நல்ல அழகா மணிக்கணக்கா தங்குதடை இல்லாமல் பேசுகிறார், அது நல்லா இருக்கு இல்லங்கல. ஆனா அது வந்து உள்ளத்தை தொட்டு விடாது. எது உள்ளத்தை தொட்டு மாற்றும்? யார் வாழ்க்கையில் அப்படியே வாழ்கிறார்களோ அவர்கள் கூறுவதுதான் மாற்றும். இப்ப சுவாமி விவேகானந்தர் சிகாகோல பேசும் பொழுது அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே அப்படின்னு சொன்னார். அந்த கூட்டத்துல நிறைய பேர் பேசினதுல இவருக்கு முன்னால 2 பேர் அப்படி சொல்லியிருந்தாங்களாம். இவர் முதல் முதல்ல அதை சொல்லல. அவர்களும் என்ன சொன்னார்கள்? அமெரிக்க நாட்டு சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொன்னாங்க. ஆனா சுவாமி விவேகானந்தர் சொன்ன பொழுது 6000 பேரும் எழுந்து நின்று 2 நிமிஷம் கை தட்டினாங்களாம். அப்படின்னா எங்க இருந்து அந்த சக்தி இருந்தது அவருடைய வார்த்தைகளுக்கு? அவர் சொல்ற, அவுட் ஆஃப் பியூரிட்டி கம்ஸ் பவர். நீ அடுத்தவங்களை அடக்கி ஆளுவதற்கு உனக்கு ஒரு சக்தி வேணும் நீ நினைக்கிற, அப்படி இருக்காத. நீ முதல்ல உன்னை அடக்கி ஆளு, உன் மனதை அடக்கி ஆளு, உன் இந்திரியங்களை உன் கட்டுக்கொள்வை, அப்போ உனக்குள் ஆற்றல் பெருகும். அந்த தூய்மையினால் வருவதுதான் ஆற்றல். அந்த ஆற்றல் சுவாமிஜியின் அந்த 4 வார்த்தைகள் மூலம் அந்த மக்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆற்றல் போய் அவர்கள் உள்ளத்தை தாக்கி அவர்கள் எல்லோரும் எழுந்திருந்து கைதட்டினார்கள். அப்போ மேலாம் பாடம் என்பது எது? ஒருவர் எதை வாழ்க்கையில் கடைபிடித்து காட்டுகிறாரோ அதுவே பெரிய பாடம். வாய் வார்த்தையாக சொல்வது அல்ல. அதனால என்ன சொல்ற? நல்லாரிடமிருந்து நல்வாழ்வை நான் கற்றுக்கொள்வேனாக. அதனால நீ புத்தகம் படிச்சா கூட ஒரு விதிகளா எழுதியிருக்கிற புஸ்தகத்தை விட அதை வாழ்ந்து காட்டினவங்களுடைய வாழ்க்கைங்கிற புஸ்தகத்தை படி. அதுதான் உனக்கு சரியான பாடம். நாம இப்போ உயிரோடு வாழ்ந்திருக்கிறோம், நல்லதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். இப்ப நமக்கு சரியான பாடம் எது? யார் ஒருவர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவரோடு பழகுவது. பழகுவதன் மூலம் அவர் அப்படி வாழ்வதை நேரில் பார்ப்பது, அப்படியே அதை எடுத்துக்கொள்வது. அதனாலதான் குருகுல வாசம் ரொம்ப முக்கியம் என்று அந்த காலத்தில் வைத்தார்கள். குரு ஒவ்வொருவரும் அப்படி இருப்பாராம். எப்படி இருக்கணும்? யார் சொல்றத கேட்கணும்? எனக்கு ஒண்ணு தெரியலன்னா நான் யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்கணும்? அத வந்து குருகுலவாசம் முடிந்து வெளியேறுகிற மாணவனுக்கு சொல்லுகிறார்கள். நீ வந்து எப்பவுமே உனக்கு சந்தேகம் வந்தா அவங்க என்ன ஒரு தகுதிகள் சொல்றாங்க பாருங்க. யார் ஒருவர் குரூர சுபாவம் இல்லாதவராய், ஆசை இல்லாதவராய், தர்மத்தில் பற்று உள்ளவராய் இருக்கிறாரோ அவற்ற போய் கேளு அப்படிங்கிறாங்க.
உன் சந்தேகத்தை போக்கிக் கொள்ள நீ ஆற்ற போகணும். சுயநலம் இல்லாமல், பிரத்தியாருக்கு கஷ்டம் கொடுக்காமல், தர்மத்தை கடைபிடித்து, ஆசை இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ்கிறார் பாரு, அவர்கிட்ட போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாழ்க்கையில கடைபிடிச்சவங்க தான் உனக்கு சரியா சொல்லிக் கொடுக்க முடியும். அது வாய் வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையில் கடைபிடித்ததால். சமய குருவர் ஒருவரை குவலயத்தில் காண்பது அறிவு. குரு அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு பன்மை வடிவம் வந்து குரவக. அது அப்படியே தமிழ் எடுத்துக்கொண்டு குரவர் அப்படிங்கிறோம். ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும்னா அது அவர்கள் அப்படின்னு பல பேர் மாதிரி பன்மையில சொல்லுவது ஒரு மரியாதையை காட்டுவது. அந்த வகையில சமய குருவர் அப்படின்னு பல குருமார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இங்க இல்ல, ஒரு குருவை தான் குறிக்கிறோம். மரியாதைக்காக அப்படி குருவர் அப்படிங்கிறோம். சமய குருவர் அப்படின்னா சமய குரு ஒருவர், அப்படிப்பட்டவரை குவலயத்தில் காண்பது. குவலயம்னா உலகம், இந்த உலகத்தில் பார்ப்பது அறிவு. ஏன் அப்படி அவ்வளவு தூரத்துக்கு வெறுமனே ஒரு சில நற்குணங்களுக்கு உறைவிடமாக அவர் இருப்பதில்லை. என்ன சொல்லுவாங்கன்னா, நாம நல்லவர்கள்ங்கிறவங்க யாரு? ஒரு நேரம் நல்ல குணத்துல நலத்தை கடைபிடிச்சு நலமே வடிவெடுத்து இருப்பாங்க, இன்னொரு சூழல்ல அவர்களால தொடர்ந்து அந்த நலனை கடைபிடிக்க முடியாமல் மாறி விடுவார்கள். அப்படி இப்படியும் அப்படிமா மாறி மாறி கொண்டு இருப்பவர்கள் நல்லவர்கள். சான்றோர் யாரு, ஆன்றோர் யாரு, எப்பொழுதும் அந்த நல்ல குணத்திலிருந்து பிசகாதிருக்கின்றார்கள். என்ன சோதனை வந்தாலும், தடை வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும் அதுல இருந்து பிசகல. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆன்றோர்கள். அதத்தான் இங்க சமய குரு அப்படிங்கிறார். மக்களுக்கு பாடம் புகட்ட பிறப்படுத்திருக்கின்ற ஒரு அவதார புருஷர், அருளாளர், ஆச்சாரிய புருஷர். அவர் எப்படிப்பட்டவர்? 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருவர் வரலாம். அப்படி வந்து அவர் என்ன செய்கிறார்? அத்தகையவர் நல்வாழ்வு வாழ்ந்து உலகுக்கு வழிகாட்டுகிறார். இன்னும் 1000 வருஷங்களுக்கு அதற்கு அப்புறமும் கூட அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தைகளையும் சேர்த்து கற்றுக்கொள்ளும் பொழுது மக்களுக்கு அது நல்ல வழிகாட்டியாக இருக்கும். நல்வாழ்வு வாழ்ந்து உலகுக்கு வழிகாட்டுகிறார். அப்படிப்பட்டவர் உயிரோடு இருக்கும் போது என்ன ஆகும்? புத்தகங்களும் பிரசங்கங்களும் பின்னணிக்கு போய்விடுகின்றன. நிறைய நேரம் பேசுவது, பிரசங்கம் பண்ணுவது, அது அப்படியே பிரச்சாரம் பண்ணுவது. பிரச்சாரம் ஆச்சாரம், பிரச்சாரம்னு ஒரு கருத்தை எடுத்து விளக்குவது, அது இடையிடமா போய் 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 வெவ்வேறு மக்களை சந்திச்சு சொல்லுவது, அதெல்லாம் செய்து மக்கள் மனசை மாற்றுவதற்கு, மதம் மாற்றுவதற்கெல்லாம் முயற்சி பண்றாங்க. அது சரியான வழி அல்ல. புத்தகங்களும் பிரசங்கங்களும் பின்னணிக்கு போய்விடுகின்றன. பின் எது முன்னணிக்கு வந்து வலிமையாக வேலை செய்கிறது? எத்தகைய வாழ்வு மனிதன் வாழ வேண்டும் என்று அவர் தாமே வாழ்ந்து காட்டுகிறார். எதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரோ அதைத்தான் நாம் அவரிடமிருந்து உண்மையாக கற்றுக்கொள்வோம். யாருமே எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் பின்பற்றப்பட்ட விஷயம்தான் எடுத்து சொன்னாலும் வலிமை உடையதா இருக்கும். குருதேவர் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தை வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறார். உடனே அந்த வைத்தியர் என்ன பண்ற, அந்த குழந்தைய சோதிச்சு பார்த்துட்டு, நீங்க வந்து 15 நாள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறார். இப்போ வயிற்று வலியில என் பிள்ளை துடிக்குது, 15 நாள் கழிச்சு வர சொல்றீங்களே, பரவாயில்ல இப்போ மருந்து கொடுக்காம அனுப்பிட்டார். அதே மாதிரியே வர 15 நாள் கழிச்சு, ஆனா அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு வலி இருக்கு. அப்ப இவர் சொல்றாரு, குழந்தை நீ இனிமே சக்கரை ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவ கேக்குற அந்த அம்மா, இந்த சர்க்கரை சாப்பிடாதங்கறத அன்னைக்கே சரிக்கலாமே, திருப்பி 2 நாள் கழிச்சு வர சொன்னீங்களே. அவர் சொன்னார், அம்மா நானே அப்ப சர்க்கரை ரொம்ப சாப்பிடுவேன், என்னுடைய மேஜ மேல ஒரு டப்பா நிறைய சர்க்கரை இருந்தது. அப்ப இந்த குழந்தை இந்த சர்க்கரையை பார்த்தா என்ன சொல்லும்? இந்த வைத்தியர் என்னைய சர்க்கரை சாப்பிடாதன்னு சொல்ற, அவர் சாப்பிடுறார், இவர் ஒரு பொய்யர் அப்படின்னு அது நினைச்சிடும். அப்படி நினைச்சிருச்சுன்னா அதுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்ப நான் சொன்னது அது கேட்காது, அப்ப நான் அதை செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நான் முதல்ல சர்க்கரை அதிகப்படிய சாப்பிடுற பழக்கத்தை விட்டுட்டு அப்புறம் இந்த குழந்தைக்கு சாப்பிடாதன்னு சொன்னேன்னா அது கேட்கும். அதனால 15 நாள் கழிச்சு வர சொன்னே என்ன, அப்ப இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே இந்த சர்க்கரையை இந்த குழந்தை அளவாக பயன்படுத்தும். அத சொல்றதுக்கு நான் முதல்ல சர்க்கரைய அளவா பயன்படுத்தி அத பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். அப்போ நீ சொல்ற வார்த்தை அல்ல, நீ வாழ்கிற வாழ்க்கைதான் உண்மையான பாடம். எத்தகைய வாழ்வு மனிதன் வாழ வேண்டும் என்று அவர் தாமே வாழ்ந்து காட்டுகிறார். அடுத்தவங்களை சொல்றது இல்ல. இது நம்முடைய சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். எதையுமே இப்படி செய் இப்படி செய்யாதே அப்படின்னு சிஷ்யர்களுக்கு சொல்லுவதை அவர் பழக்கமா வச்சுக்கல. அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்து விடுவார். இவர் அதை கற்றுக்கொள்ளவில்லை, திரும்ப திரும்ப சூழல்ல ஒரு இடைஞ்சல் வருதுங்கிற பொழுதுதான் எடுத்து சொல்வார். மற்றபடி யாருக்குமே போதித்துக் கொண்டே இருக்க மாட்டார். ஆனா அவர்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் இவர் செய்து விடுவார். ஒரு தரம் சுவாமிஜி
எங்களுக்கு கிளாஸ்ல சொன்ன மகிழ்ச்சி அடைந்தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேச்சு வந்தது. உடனே சுவாமிஜி, மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி அடையணும்? மகிழ்ச்சிங்கிறதும் ஒரு மென்சேஷன் தானே, மனசுல வரக்கூடிய ஒரு அலை அமைதியை கெடுக்கிறது, எதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னார். இது எதுக்கு மகிழ்ச்சின்னு இப்படி சொல்றது, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்குத்தான் வாழறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மகான்கள் என்ன சொல்றாங்க, இந்த மனசனை அமைதியா வச்சுக்கத்தான் வாழற, மகிழ்ச்சியா துள்ளி குதிக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. இதை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. ஒரு தரம் நாங்க சத்சங்கத்துக்காக போயிருக்கிறோம், சுவாமிஜி கிட்ட உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். அப்போ ஒருத்தர் வந்தார், ஒரு அன்பர். அவர் முக்கியமான அன்பர்ங்கிறனால எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்த கொஞ்சம் நிறுத்திட்டு அவர்கிட்ட பேசினார் சுவாமிஜி. அப்ப வந்தவர் சொன்னார், சுவாமிஜி, அவர் சுவாமிஜி எழுதின ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டு, இது ரொம்ப அருமையா இருக்கு, இத மாதிரி யாருமே எழுதியிருக்க முடியாதுன்னு அவர் அப்படி ரொம்ப பாராட்டி சொல்றார். உண்மையாவே மனப்பூர்வமா பாராட்டுறார் அவர். ஏன்னா அது அப்படி அவ்வளவு அருமையை எழுதியிருக்கிறார் சுவாமிஜி. அவர் அவ்வளவு சொல்லி முடிக்கிறார். நம்மள யாராவது பாராட்டினா உடனே நம்ம முகம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாயிடும். சுவாமிஜி அமைதியா கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு சின்ன புன்முறுவல், ரொம்ப ரொம்ப மெலிதான ஒரு புன்முறுவல் தான் முகத்துல. என்னை பாராட்டி விட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாம் அங்க இல்ல, அமைதியா இருந்தார். மகிழ்ச்சியா? எதுக்கு மகிழ்ச்சி அடையணும்? அதுவும் ஒரு மெடிடேஷன் தானே அப்படின்னு சொன்னதற்கு விளக்கமா, ஆரவாரமான அகங்காரத்துக்கு ஆட்பட்ட மகிழ்ச்சி எதுவும் அங்கே இல்லை. தர்க்கமிட்டு வாழாம் சமய குதர்க்கம் விட்டு நிற்கும் அவர் கண்ட வழி நேர் பெறுவது என்னாலோ. தர்க்கம் இட்டு அறிவுக்கு ஒரு திறமை இருக்கிறது மனிதனுடைய புத்திக்கு. இது சரி, இதுதான் சரி, இன்னின்ன காரணத்திற்காக இது சரி, இப்படி இருந்தால் இது தவறு என்று காரண காரியங்களை விளக்கி ஒரு விஷயத்தை சரியாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி, அதுக்கு பேர் தர்க்கம்னு சொல்லும். அறிவு ரீதியா வெறுமன உணர்ச்சி வசப்பட்டு இல்லாமல் அறிவு ரீதியாக இப்படி இப்படித்தான் நடக்கணும் என்பதையெல்லாம் விளக்குவது, அது தர்க்கம்னு சொல்றோம். அப்படி தர்க்கமிட்டு பாழாம் சமய குதர்க்கம் விட்டு, எதற்கு இந்த தர்க்கத்தை பயன்படுத்துகிறோம்? நான் சொல்வது சரி என்று நிரூபிப்பதற்கு அப்படி தர்க்கத்தை பயன்படுத்துகிறார்களாம். பாழாம் சமய குதர்க்கம், பாழ் என்று சொன்னால் வீணான, பிரயோஜனம் இல்லாத, பயனற்ற, பயனற்ற சமய குதர்க்கம். என்னுடைய வழிபாடு, என்னுடைய கடவுள், நான் சொல்றது இந்த வழிபாட்டு முறைதான் சிறந்தது, நீங்கள் சொல்றதெல்லாம் தவறு என்று அகங்காரத்தை முன்னிட்டு தன் கருத்தை சரி என்று நிலைநாட்டுவது, அது குதர்க்கம். குதர்க்கம் என்று சொன்னால் இந்த தர்க்கத்தையே தவறாக பயன்படுத்துவது. அந்த முறை எல்லாம் சரியா இருக்கும், ஆனா அவங்க சொல்ற முடிவு, வரக்கூடிய முடிவு தவறா இருக்கும். அப்படி ஒரு தவறான முடிவுக்கு அறிவின் திறமையை பயன்படுத்தி பேசுவதே குதர்க்கம் சொல்றோம். குதர்க்கம் விட்டு இப்படி தர்க்கத்தை பயன்படுத்தி தவறான விஷயங்களை போதிக்கக்கூடிய அந்த இயல்பை விட்டு விட்டு என்ன செய்கிறார்களாம், அப்படி நம்ம இந்த குதர்க்கத்தை விட ஆரம்பிச்சோம்னாலே நிறைய பேச்சு குறைஞ்சிரும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நிற்கும் அவர் கண்ட வழி, எதில் நிற்கிறார்கள், எது சரியோ எது உண்மையோ அதில் நிலை நிற்கிறார்கள், பேச்சை குறைத்து உண்மையில் நிலை நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர் கண்ட வழி, வாழ்க்கையில் அவர்கள் புரிந்து கொண்டு கடைபிடிக்கின்ற வழி எதுவோ அதை நேர் பெறுவது என்னாலோ. அதை நான் நேரடியாக அவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து பெற வேண்டும். அது என்றைக்கு நடக்குமோ? அது நல்ல ஒரு குரு வாய்த்து விட்டாலும் நடக்கும். அப்படிப்பட்ட குருமார்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருப்பார்கள். அதனால நாம என்ன செய்யணும், விஷயங்களை புரிந்து கொள்வது, கருத்துக்களாக இன்டலெக்சுவல் சொல்றோம் இல்லையா, வெறுமனே அறிவு பூர்வமாக புரிந்து கொள்வதோடு நின்று விடாமல் அதை எப்படி ஒருவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறாரோ அந்த மகானின் வாழ்க்கையின் மூலம் புரிந்து கொள்ளும் போது இந்த அறிவுக்கு எட்டிய விஷயம் இதயத்தாலும் ஏற்கப்பட்டு நம் வாழ்க்கையும் மாறும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகே, ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.